தீண்டாமை பெண்ணடிமை ஒழிப்பை வலியுறுத்தி நாமக்கல்லில் நடந்த பாட்டும் பரதமும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 2000 கலைஞர்கள் பங்கேற்றனர். நாமக்கல்லில் தனியார் கல்லூரி சார்பில் பாட்டும் பரதமும் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீண்டாமை பெண்ணடிமை பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பாடல்கள் பாடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி உட்பட பல மாவட்டங்களைச் சேர்ந்த 2000 மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவிகள், பரதநாட்டியம் மற்றும் இசைக்கலைஞர்கள் பங்கேற்றனர். ஒரே இடத்தில் கலைஞர்கள் ஒன்று கூடி பரதநாட்டியம் மற்றும் பாரதியார் பாடல்களையும் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தியது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. தமிழ்நாடெனும் போதிகளே இன்பத்தின் வந்து பாயிரு காலிலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சிலே ஒரு பாரதி என்ற தலைப்பில் டைட்டில் வந்து மகா டான்ஸ் பெஸ்டிவல் நடந்தது ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கலைஞர்கள் கலந்து கொண்டோம். தீண்டாமை பெண்கொடுமை பாலியல் தொந்தரவு இது கணக்கு பண்ணி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தீண்டாமை பெண்ணடிமை பாலியல் வன்கொடுமை எதிராக பாடல் மற்றும் மாடல கலைஞர்கள் 5000 பேர் இங்க கூடி ஆடியிருக்காங்க. நாங்க வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து வரோம். நாங்க ஒரு 50 பேர் கிட்ட இங்க வந்திருக்கோம். இங்க நிறைய கல்கட்டால இருந்து கேரளா வரைக்கும் பல கலைஞர்கள் வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. பாரதியார் பாடல்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த சாதனை நிகழ்ச்சிக்கு பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்தது.